கர்த்தரை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றார். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் அந்த வழியாய் நடத்தாமல் சுற்றி போக பண்ணினார். அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். அப்படி நாம மகிமைப்படுத்தோம். ஆண்டவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தங்களை கற்றல் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வாக்கு தத்தங்களை கற்றல் கொடுத்திருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் அழைக்கும் பொழுது அபிஷேகிக்கப்படும் பொழுது குறிப்பா இந்த காரியத்திற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிற வேளையில் அவன் வெறுமனே சும்மா அழைப்பது அல்ல, தேவத்தமுடைய வசனத்தை கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவத்தமுடைய வார்த்தையினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில வாக்கு தத்தங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு. நான் உன்னை இதற்காக தான் அழைத்திருக்கிறேன். நான் இந்த வார்த்தையின்படி உன்னை நடத்துவேன். நான் இந்த வசனத்தின்படி உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் அழைத்திருக்கிறார். கவனிக்கணும், ஆண்டவருடைய ஜனங்களை அவ்விதமாகத்தான் கர்த்தர் அழைத்தார், முன்குறித்தார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாய் ஆபிரகாமை முதலாவது கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம்? ஆதியாகமம் 12 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் அறிந்த அந்த வேத பகுதிகளை எடுத்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2, 3 பெரிய ஜாதியாகி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நான் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்? உன்னை முதலாவது ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஒவ்வொரு தனிப்பட்ட நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் வாழ்க்கை மூலமாக, என் ஊழியத்தின் மூலமாக ஒரு கூட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினா
Abraham Wakupanina, and the Wakutatanga, East Sadi Kapi, and any Putina, Apri Yakov and the Wakutatanga, Pass Sayapadi, where the Abraham of Mundana Chalira, Mun Sandali, Kuripita Varadanga, Egypt, Adimia, Yirpargal. Hallelujah. Kuripita Varadam, Egypt, Adimia, Yirpargal, and the Kuripita Naka, Varumul, and Nan Yelumbi, in Janathai, Nan Vidale Akube, Abaran and Rachi. அந்த வாக்கு தத்தனின்படி நேர வர அதை நம்ம வாசித்தோம். அந்த ஆதி யாத்திரா புஸ்தகத்துல திரும்ப அந்த பகுதி வாசிக்கலாம். 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் பெலிஸ்த தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் நடத்தினார். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தார். எப்பொழுது நினைவு கூர்ந்தார்? நல்லா கவனிக்கணும். நமக்கும் வாக்கு தத்தங்கள் உண்டு. அல்லேலூயா. நான் தனிப்பட்ட விதத்துல வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆனால் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு வாக்கு தத்தம் உண்டு. என்ன வாக்கு தத்தம்னா, நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்திய தேசத்தை கட்ட நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை கட்ட வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆத்துமாக்களை நான் உனக்கு கொடுப்பேன், ஆத்துமாக்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சபைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறான். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் தான். ஒரு சிலர் அறியாமல் இருக்கலாம். அநேக வருடங்கள் முன்பதாகவே இந்த காரியத்தை நம்ம கூடுகைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப இந்த சபைகளுக்கு நெருக்கம் வந்த உடனே தான் அந்த காரியம் அதிகமாக நினைவூட்டப்பட்டது. என்ன காரியம்னா, ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஜனங்கள் எல்லாரும் கூடி ஜெபித்துக் கொண்டு வந்தார்களாம். அல்லேலூயா. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன ஜெபித்தார்கள்? ஆண்டவரே, எங்க தேசத்துல எழுப்புதலை எப்பொழுது அனுப்புவி? ஆண்டவரே, எங்க தேசத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது, சபைகள் துன்புறுத்தப்படுகிறது, நாங்க அண்டர் கிரவுண்ட்லதான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அரசாங்கத்துக்கு பயந்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுது எங்க தேசத்துல எழுப்புதல் வரும் என்று சொல்லி விசுவாசிகள் ஊழியர்களும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் நேரடியா இறங்கி அவரோடு திருமணம் பற்றினார். என்ன வந்து, நான் எழுப்புதலை அனுப்புவேன், எழுப்புதலை அனுப்புவேன், ஆனால் உங்க தேசத்தில் அல்ல. எழுப்புதலை அனுப்புவேன், ஆனால் நீங்க இருக்கிற குடியிருக்கிற இந்த தேசத்துல அல்ல, தமிழ்நாடு என்ற ஒரு பகுதியில நான் எழுப்புதல் அனுப்ப சொல்றேன். அல்லேலூயா. இது கதை அல்ல, நடந்த நிஜம். அல்லேலூயா. நடந்த சம்பவம், தமிழ்நாடு என்ற பகுதியில் எழுப்புதல் அனுப்பேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மொழி தெரியாது, அவங்களுக்கு ஒரு காரியமும் விளங்காத ஒரு மக்கள். அவர்கள் தேடி பார்த்தார்கள், உலக மேப்பில் தமிழ்நாடுன்னு எந்த ஒரு தேசம் இருக்குதுன்னு சொல்லி கிடைக்கல. அப்புறம் தான் நம்ம கையில தான் எல்லாம் ரெடியா இருக்கு, உலகமே கையில வந்துருச்சு. உடனே சர்ச் பண்ணாங்க, தமிழ்நாடு மேப்ல அடிச்சாங்க, நேரா இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நேராக கொண்டு வந்து இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாம் வேண்டு போனாங்க, ஆச்சரியப்பட்டார்களாம். எதுக்கு? ஆண்டவர் இவ்வளவா நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனா தமிழ்நாட்டில கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவேன் சொல்றாரு, இந்திய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவங்க எல்லாரும் அந்த காரியத்தை எல்லாம் நம்ம தேசத்துல இருக்கிற அநேக ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அதை தெரியப்படுத்தி நீங்கள் சபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள், கர்த்தர் எழுப்புதலை உங்க தேசத்துல இருந்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அது ஏதோ ஒரு காரியம் அல்ல, அதைதான் பரிசுத்தவான்கள் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம தேசத்தோடு நிற்க போற எழுப்புதல், நம் தேசத்துல போடப்பட போகிற அந்த அக்கினியானது, தேசத்திலே கர்த்தரால் பத்த வைக்கப்பட போகிற அந்த எழுப்புதல் அக்கினியானது, இங்கே தேசத்திலிருந்து பற்றிய உலகம் முழுவதும் பத்தி எரிகிற ஒரு எழுப்புதலாக இருக்கும், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உபத்திரவங்களும் ஏன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, பிரசவ ஸ்திரீ பிள்ளை பேரு காலம் வரும் பொழுது அவங்களுக்கு என்ன உண்டாகுங்க? பிரசவ வேதனை. பிரசவ வேதனை. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
இயேசு நம் தேசத்தில் பிறக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பிறக்க போகிறார். அவர் எழுப்புதல் நாயகராக பிறக்க போகிறார். சபைதான் மனவாட்டி. அல்லேலூயா. அந்த மனவாட்டியாகி ஸ்திரீ இன்றைக்கு பிரசவ வேதனை பட வேண்டியது அவசியம். பிரசவ வேதனைக்குள்ளாக மனவாட்டியாகி திருச்சபை கட்டாயம் கடந்து போனால் ஒழிய இயேசு கிறிஸ்துவாகி அந்த எழுப்புதலை இரட்சகரை பெற்றெடுக்க முடியாது நம்முடைய தேசத்தில். ஆகவேதான் சபை சபைனா சபை நினைக்க கூடாது. அது மனவாட்டி. அந்த மனவாட்டி பிரசவ வேதனை பட வேண்டும். அதற்காக தான் இன்றைக்கு நம்ம வேதனைக்குள்ளாக கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்துட கூடாது, இந்த வேதனை சபையையும் உங்களை எண்ணையும் அழிப்பதற்காக அல்ல, நம்மை மீண்டுமாய் நிலைநிறுத்துவதற்காக. அடிப்பதற்காக அல்ல, இந்த உபத்திரவம் நம்மை உருவாக்குவதற்காக கர்த்தர் இந்த உபத்திரத்தை அனுமதித்திருக்கிறார். உருவாக்குவதற்காக அனுமதித்திருக்கிறார். ஆகவேதான் இன்னைக்கு சபையானது உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சின்ன பிரசவ வேதனைக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கு. பிள்ளை பேருக்காக சமீபித்து விட்டது. அல்லேலூயா. பிள்ளை பேருக்காக சமீபித்து விட்டது. ஆனா அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஜபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். வேதத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தை உண்டு. நாங்கள் பிரசவ வேதனை படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா என்ன பெற்றெடுத்தோம், காற்றை பெற்றெடுத்தோம் அப்படின்னு தீர்க்கதரிசி. நாங்கள் பிரசவ வேதனைப்பட்டோம், வழிபட்டோம், எல்லா காரியம் செய்யறோம், ஆனா பிள்ளை பெற்றெடுப்பது பதிலாக எதை பெற்றெடுத்தோம் அப்படின்னா என்ன, ஒரு எழுப்பு வரா மாதிரி இருந்தது. அது வந்து காற்றோட போகிற ஒரு உணர்ச்சி வசப்படுகிற ஒரு அர்த்தமில்லாத ஒரு காரியமாய் நம்ம தேசத்துல மாறிவிடக் கூடாது. ஆகவேதான் ஜபத்தை இன்னும் கருத்தாய் ஜபிக்க ஜபிக்க சரியான ஒரு பிள்ளை பேரை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த காரியம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு சரியான ஒரு வழியில சபையை நடத்த ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். நடத்த ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். நோக்கம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு விடுதலை ஆக போகிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தேசத்தை நம்ம கையில கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆனா இதுக்கு இடையிலதான் சில காரியங்கள், சில காரியத்தை பார்த்துட்டு நம்ம செட்டுக்கு போகிறோம். இதை கொடுக்க கூடாதபடி தடை செய்கிறோம் யாருன்னா, அந்த இடத்துல யாரு நம்ம வாசிக்கிறோம், பதினேழாவது வசனத்துல, பாவம் ஜனங்களை போக விட்டபடி. யார் அப்ப இவ்வளவு நாட்கள் ஜனங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? பார்வன் கட்ட பார்வனால் ஜனங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பார்வனால் ஜனங்கள் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், என் ஜனத்தை நான் விடுதலை ஆக்குவேன் சொல்லி. யாருடைய கையில? பார்வனுடைய கையில் இருந்து. எத்தனையோ வருடங்க, 430 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டைம் நெருங்கிடுச்சு. ஆண்டவர் கரெக்டா அந்த டைம் அந்த விடுதலை ஆக்குவதற்கு இறங்கி வருகிறார். ஆனா என்ன விஷயம் சொன்னா, இன்னைக்கும் நம்ம தேசத்துல பார்வோனாலதான் இங்கு நம்ம கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் ஆண்டு சொல்லுகிற காரியம் தான், பார்வோனுடைய கையிலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன், இந்த தேசத்தை விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் என்ன, ஏன் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார் ஜனத்தை, எதற்காக நம்மளை சபையை இன்னைக்கு மேல நடத்த போறார்னா, என் ஜனத்தை விடுதலை ஆக்கு, எதற்காக, எனக்கு அவர்கள் ஆராதனை செய்யணும். எதையோ ஆராதிக்க கூடாது, நான் உருவாக்கின என்னை அவர்கள் ஆராதிப்பதற்காக என் ஜனத்தினை விடுதலை ஆக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் மோசே மூலமாய் பார்வோனுக்கு வைக்கிற ஃபர்ஸ்ட் டிமாண்ட். என்ன ஃபர்ஸ்ட்னா, என் ஜனத்தினை விடுவிக்கணும். போதும், நீ அடிமைப்படுத்தி வைத்திருந்தது போதும். எத்தனை வருடங்கள் என் ஜனத்தினை கட்டி வைத்திருப்பாய், எத்தனை வருடம் என் ஜனத்தை நீ சிறுமைப்படுத்திக் கொண்டிருப்பாய், எத்தனை வருடம் என் ஜனத்தினை ஆலோசனை வைத்து அதை நோகடித்துக் கொண்டு மன கடினத்தை கொடுத்து அவர்கள் சாகிற நிலைமைக்கு வரைக்கும் நடத்துவாய். அன்று கேட்கிறார், என் ஜனத்தினை விடுதலையாக்க, என் ஜனத்தினை விடுதலையாக்கிற நாட்கள் நெருங்கிடுச்சுங்க. அல்லேலூயா. அந்த டைம் நெருங்கிடுச்சு, அந்த டைம் வந்துருச்சு. அதை நோக்கிதான் நம்ம பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். நோக்கம் என்ன, இன்னைக்கு சபையும் மற்ற ஜனங்களும் நம்ம விடுதலையாகி கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமா, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் தேசமாய் நம்ம இந்திய தேசத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை மாத்திரம் பலவீனப்படவே கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம விசுவாசமும் நம்பிக்கையும் தான் அடுத்த வாக்கு தத்தத்தை அடுத்த லெவலுக்கு நம்ம அந்த டார்கெட்டை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய ஊட்டி தள்ளுவது. அவங்க விசுவாசத்தை விட்டுடாதீங்க, அந்த உற்சாகத்தை இழந்துடாதீங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த 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 சந்தோஷத்தை இழந்து அந்த வாக்குத்தத்தை மறந்து நாம சோர்ந்து போயிட வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன நடக்குவது இல்லை, இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கப்படாது கர்த்தர். அல்லேலூயா. இதுக்கு பிறகுதான் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இதுக்கு பிறகுதான் காரியம் நடக்க போகிறது. அந்த தடவை வாசிக்கிறோம், பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு. இந்த இடையில ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து போகிறோம். எழுப்புதற்காக நிறைய ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல ஆண்டவர்
பார்த்து ஒரு சில காரியங்களை இந்த வசனத்துல பார்த்து நாம் ஜெபிக்கலாம், வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் சுற்றி போக பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊழியை நம்ம செய்கிற விதம் ரொம்ப முக்கியம். இந்த எழுப்புதல் நாட்களிலே இந்த எழுப்புதல் ஆண்டவர் நமக்குள்ள தர வேண்டும். இந்த எழுப்புதல் தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த அக்கினி தொடர்ந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம செய்கிற அந்த ஊழிய முறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டாம். ஒரு காரியத்தை பார்க்கப்படுற என்னன்னா, ஜனங்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார், ஆண்டவருடைய வழி ஒரு பக்கம் இருக்குது, ஜனங்களுடைய ஒரு வழி ஒரு பக்கம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்குது, ஆனா அது முடிவு என்னவா? மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஊழியக்காரனா வந்திருக்கிறோம், நமக்கு செம்மையா தோன்றுகிற வழி நிறைய இருக்குது. இந்த ஸ்டைல்ல நம்ம ஊழியம் செய்யலாம், இந்த மாதிரி போய் ஊழியம் செய்யலாம், இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ண சீக்கிரமா மேல வந்துடலாம். நீங்க நிறைய பேர் அப்படிலாம் ட்ரை பண்ணிதான் நீங்க எழுந்துக்க முடியாம இருக்கிறாங்க. அதுலயா நீங்க நிறைய பேரு தன்னுடைய சொந்த வழி, சொந்த வழியில ஊழியத்தை செய்து சொந்த எண்ணத்துல ஷார்ட்கட், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் ஒருவரையும் ஷார்ட்கட்ல உயர்த்துகிறவர் அல்ல, ஊழியங்களையும் ஊழியர்களையும். அதுலயா ஆண்டவர் தன்னுடைய வழி ஒன்று வைத்திருக்கிறார், என் மகனை அழைத்திருக்கிறேன், என் வழியில நான் நடத்தி அவரை கொண்டு போய் ஆசீர்வாதமான எல்லையில வைப்பேன். ஆனால் இன்றைக்கு தங்கள் சொந்த வழிகளை தேர்ந்தெடுத்து ஊழியத்திலேயும் ஊழியங்களிலேயும் செய்கிறபடினால சீக்கிரத்துல அப்படியே போறாங்க மேல, அடுத்து பொத்துன கீழே விழுந்துறாங்க. எத்தனை ஊழியங்கள் தெரியுமா, எத்தனை சபைகள் தெரியுமா, எத்தனை ஊழியக்காரர்கள் தெரியுமா, எத்தனை சுவிசேஷங்கள் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நேரமும் கிடையாது. அப்ப ஏன் ஆண்டவர் என்ன பாக்குறாரு? நான் அவர் சொல்ற ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க, என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அப்படியே நேரம் தேசத்தின் வழியா நடத்திட்டு போயிருக்காரு. போனா என்ன பண்ணலாம், கொஞ்சம் டைம் மிச்சமாகும், தூரமும் குறையும், சீக்கிரமாய் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த எழுப்புதலை அடைஞ்சிடலாம். அதுலயா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற வழியில நான் உன்னை நடத்த மாட்டேன் மகனே, நீ நினைக்கிற வழியில ஊழியத்துல நான் உன்னை நடத்த மாட்டேன், நீ நினைக்கிற வழியில ஒரு சபையை நான் நடத்த மாட்டேன். எனக்குன்னு ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியிலே நடத்தும் பொழுதுதான் நான் கொடுக்கிற அந்த அபிஷேகமும் எழுப்புதலும் முதலாவது தனி மனித வாழ்க்கையில நிலைத்து நிற்கும், தேசத்துல நிலைத்து நிற்கும். அவருடைய வழியில போறது ஒப்புக் கொடுக்கணும். ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க இந்த தேசத்து வழியே நடத்திடுவார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேசத்து வழியா போனா சீக்கிரம் போயிருக்கலாம் தெரியும். ஆனா என்ன நடக்கும், ஒவ்வொரு தேசத்திலும் யுத்தம் யுத்தம் சட்டம் போட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து திரும்ப எகிப்துக்கு திரும்பிடுவாங்க பயந்துதான். ஆண்டவர் அந்த வழி கிட்ட பக்கமா இருக்கு நேரம் நடத்தினாலும் சுத்தி அப்படி கொண்டு போறாரு, சுத்தி கொண்டு போறாரு. அல்லேலூயா. சுத்தி போற நல்லா யோசனை, சுத்தனா என்னதான் ஆகும் சொல்லுங்களேன். அதாவது அந்த காரியத்தை மறந்துட்டேன், அந்த சரித்திர வல்லுநர் சொல்றாங்க நேரம் போனா எத்தனை நாட்கள்ல போய் சேர்ந்துடலாமா, ஆனா சுத்தி போக எத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷம் சொல்லுங்க சத்தமா, எத்தனை வருஷம். அப்ப சுத்தி போனா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் வழியில போனா கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும். ஊழியம் வளர்றது அவர் வழியில போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஊழியம் வளர்றதுக்கு சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. தைரியத்தை விட்டுடாதீங்க. அல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க வாக்கு தத்துவத்து மேல, ஏன்னா அவர் தான் வாக்கு பண்ணி இருக்கிறார், எழுப்புதல் கொடுப்பேன்னு. அவருடைய வழியில நம்மை நம்ம ஊழியர்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக எழுப்புதல் நிலைத்து நிற்கும். நம்முடைய வழியில போகும்போது அப்படியே வரும் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. பிரைஸ் மேல போனவ ராக்கெட் மாதிரி புஷ்ஷுன்னு போயிட்டு கொளுத்தி விட்டு மாத்திரம் அந்த இடத்துல நல்லா இருக்கும், சல்லு மேல போகும், போயிட்டு பூத்து போன நிலையில கீழே விடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தையும் அமைப்பு வாழ்க்கையும் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்பலைங்க. ஆனா சுத்தி போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துதான் செய்யும்.
சுத்தி போகும்போது அது எந்த வழியா சுத்தி போக பண்ற பாருங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுத்தி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அநியாயமாக புறப்பட்டு போனார். அப்போ சுத்தி போவது மாத்திரமல்ல வனாந்தரத்திலையும் நடத்துவார் ஊழியங்களை. அல்லேலூயா. வனாந்தரத்திலையும் நடத்துவார். நீங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா, வனாந்தரம் வனாந்தரம்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகமும் வனாந்தரம் தான். ஆனா வனாந்தரத்துல நம்ம நடத்தும் பொழுது நிறைய பேர் நமக்கு இருதயத்தில் வருகிற கேள்வி, ஆண்டவர் ஏன் இந்த பாதையில என்ன நடத்துறாரு, ஏன் ஊழியத்துல இந்த பாதையில நடத்தணும், என் குடும்பத்தை இந்த பாதையில நடத்தணும், எதுக்கு அங்க நடத்தணும், இவ்வளவு வறட்சி இருக்குது, என் தேவைகள் சந்திக்கப்படலையே, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நெருக்கம் இருக்குது, எவ்வளவு வருஷமா நான் ஆயிடுச்சு, இன்னும் திருச்சபை வளர்ச்சியை பார்க்க முடியலையே, எத்தனை வருடம் ஆயிடுச்சு, இன்னும் ஊழியத்தை கனிகளை பார்க்க முடியலையே. அந்த சொல்லுகளுக்கான இன்றைக்கு ஒரு நாள் வருது, அந்த நாள் வரைக்கும் நான் நடத்துற வழியில செய்யணும் அப்படின்ட்டு இருக்கேன். என் வழியை ஒப்பு கொடுத்து என் பின்னே நடந்து கொண்டே வாங்க. அந்த நாள் வரும், நான் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட காணான் தேசத்திலே ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தது போல அவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்த பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த உறுப்பு கூட தவறாமல் நிறைவேறும். அல்லேலூயா. கட்டாய் நிறைவேறும், நிறைவேறும். அது சொந்து போது வனாந்திரத்துலதான் கட்ட ஜனங்கள் நடத்துவார். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வழி ஏதாவதுல யோசிச்சு வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு அவர் பலிப்பிடத்துல போய் படைச்சிருவாண்டவரே, இனி என் ஊழியத்தை என் சபையை என்னுடைய யோசனைப்படி என்னுடைய அறிவின்படி என்னுடைய வழியின்படி நான் நடத்த மாட்டேன், போக மாட்டேன், நீங்க என்னை நடத்துங்க. அல்லேலூயா. நீர் என்னை நடத்துமாண்டவரே, நீர் என்னை நடத்துமாண்டவரே. அவர் தான் சொல்லியிருக்கிறார், உனக்கு பிரயோஜனமா இருக்கிற வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடிச்சிட்டு உனக்கு பிரயோஜனமா இருக்கிற வழியில தான் உன்னை நடத்துவேன். நான் நடத்துற வழியில வந்துடுறேன், நான் நடத்துற வழியில வந்துடுறேன். நம்முடைய வழிகளை நீங்க ஊனம் கட்டுவாண்டது, என்னுடைய வழிகள் வேண்டாம். அது கடைசியில மரணத்துல கொண்டு போய் விட்டுடும், இழப்புல கொண்டு போய் விட்டுடும். நிறைய பேர் ஊழியங்களில ஆண்டோடு வழியில செய்யாதனால தான் நீங்க நிறைய பேர் கடல்ல மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. அது ஒரு மரணத்தின் ஆகும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இல்ல ஆண்டுடைய வழியில ஊழியங்களை செய்யாதனால தான் கடன், ஊழியத்துல ஏன் கடன் வருது சொல்லுங்க. எதுக்கு ஊழியத்துல போய் கடன் வருது? இல்ல கல்யாணம் பண்ணிட்டீங்களா உங்க பொண்ணுக்கு, இல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா, இல்ல என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருந்த வாங்கி ஆகுன நிர்பந்தம், அதுல கூட ஓரளவுக்கு ஆண்டோடு அப்படி இறங்குவாரு. இது ராஜ்யத்தின் வேலை, அவள் வேலைங்க. இது நல்லா ராஜ்யத்தினுடைய பணி. ஊழியத்துல எதுக்கு கடன் வரணும் அப்படின்னா என்ன, அவரு நடத்துறதுக்கு நான் வெயிட் பண்ணாம அவருடைய வழியில நடக்காம நானே சீக்கிரமா எல்லாம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுத்ததன் விளைவு தான் எனக்கு நிறைய திருச்சபைகள், நிறைய ஊழியங்கள், ஆயிரங்கள் லட்சங்கள் கடன், பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் லட்சங்கள் கடன் இருக்குது. ஏன் இவங்களாவே கட்டிக்கிறாங்க, இவங்களை கட்டிக்கிறாங்க. ஒரு கடந்த நாட்கள் ஒரு செய்தி கேட்க உதவி செய்தார். ஆரம்ப நாட்டில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு சத்தியம் அதை உறுதிப்படுத்த உதவி செய்தார். தேவனுடைய அந்த எழுப்புதல் நிற்கணும்னு சொன்னா நம்முடைய ராஜ்யத்தை கட்டாம யார் ராஜ்யத்தை கட்டணுங்க, அவர் ராஜ்யத்தை கட்டணும். இன்னைக்கு நம்ம ஊழியத்தையும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ரெகோபோத் திருச்சபை இருக்கிறது, இந்த திருச்சபை வளரணும், ரெகோபோத் பிராண்ட் அந்த நேம் வந்து பிரபலம் ஆகணும், எங்க பார்த்தாலும் என்ன பண்ணணும், ரெகுபத் சபை ரெகுபத் சபை சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க யார் ராஜ்யத்தை தான் கட்டின்னு இருக்கிறீங்க. ஆமா, ஆரோன் பாஸ்டருக்கு ரெகுபத் ராஜ்யத்தை தான் கட்டினிருக்கிறாரு. தேவ ராஜ்யத்தை கட்டல. அல்லேலூயா. புரியுதுக்காக சொல்றேன், அவர் என்ன கோச்சிக்க மாட்டாரு, என்ன அவர் நண்பர் மாதிரி நீங்க என்ன கோச்சிங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டு சொல்றது என்னன்னா தேவ ராஜ்யத்தை கட்ட சொல்றாரு. என்னுடைய வழியில முயற்சி செய்ய மாட்டேன், சமூகத்துல காத்திருப்பேன், நீங்க நடத்துற வழியில நான் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீங்க இந்த வழியில போ, இதை செய் அப்படின்னு சொல்லும் போது அந்த காரியத்தை நான் செய்வேன். அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம், சொந்த வழியில் நம்ம விட்டுடுவோம். அது மாத்திரமல்ல, ஆண்டோடைய அந்த எழுப்புதல் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வனாந்தர வழிதான் கட்ட வழிட்டு இருக்கிறார். வனாந்தரத்துலதான் ஆண்டவருடைய அந்த முழு தன்மையை நம்மளால ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அல்லேலூயா.
வனாந்திரத்தில்தான் மன்னா கிடைக்குது, வனாந்திரத்தில்தான் கட்டளைகள் கிடைக்குது, வனாந்திரத்தில்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்குது. அல்லேலூயா. இந்த வனாந்திர வழியை நடத்துவார். நம்ம சோர்ந்து போகும் வனாந்திரத்தை நடத்தும் பொழுது அங்க குறைவுகள் வரும், தண்ணி இதாக எடுக்கும், சாப்பாடு கிடைக்காம போயிடும். ஆனா கத்தர் கைவிட்டாருங்க ஜனத்தை, கைவிடல. அது பின்னாடி அப்படியே வாசிக்கும்போது பாத்தீங்கன்னா ஜனங்கள் உடனே பாருங்க, எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையே. 14 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, வனாந்திரத்தில் வந்து இறைச்சி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு உணவு வேண்டும் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்வாரு, நான் பரலோகத்தின் மன்னாவினாலே உங்களை போஷிக்கிறேன். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய மன்னாவினால் அவங்களை போஷிக்கிறேன்னு சொல்வார் ஆண்டவர். அப்ப கவனிங்க, அது மாத்திரம் இல்ல, சாப்பிட்டாங்க உடனே தண்ணி தாக வந்துச்சு, தண்ணி வேணும். அற்புதத்தை கண்மலைகள் உடைச்சி தண்ணியை கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்ற ஒரு காரியத்தை, கர்த்தர் நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னார், கர்த்தர் நம்மை ஊழியத்தில் முன்குறித்து நடத்தி வருவார், அவருடைய வழியில நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அது வனாந்தரமா இருந்தாலும், அது வறண்டு போன வழியே அப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும், கர்த்தர் என் தாகத்தை தீர்ப்பார், கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. சங்கீதக்காரர் அதை சொன்னாரு, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் கண்டதில்லை. சின்ன பையனா அந்த வாலிபனான பெரியவராயிட்ட இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏன் காரணம், கர்த்தர் கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆதாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஊழியக்காரன் சும்மா விட்டு வருகிறார், ஊழியர்களை சும்மா விட்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நடத்துவாங்க. ஆனா என்ன பிரச்சனை, ஒரு ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அப்படி முன்னேறி போகும்பொழுது நம்ம சந்திக்கிற பிரச்சனையில பிரதானமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, 17 அதிகாரம் 9 இருந்து வாசிக்கலாம். கடைசியா நம்ம முடிக்கலாம். அமிலக்கின் ஆவி ஒவ்வொரு விசுவாசியோடும் ஊழியர்களோடு இன்றைக்கும்
என்னை தாண்டிதான் நீ போகணும். முன்னாடி என் கூட ஃபைட் பண்ண, சண்டை பண்ண, வாசிக்க முடியல, நிலைவரமான செவ்வாவி இல்ல, எத்தனை ஊழியக்காரங்க விழுந்து விழுந்து குந்தி குந்தி இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்ம தேசத்துல ஆவிக்குரிய ரீதியாகவும் நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், உலக ரீதியாகவும் மனிதர்கள் மூலமா இன்னைக்கு நம்ம பேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது, ஹல்லேலூயா. ஏன்னா அழைத்தவர் கர்த்தர், ஆமே. வாக்கு தத்த மன்னினவர் கர்த்தர். நான் கொடுப்பேன் சொல்லியிருக்கிறார் தேசத்தை, இந்தியாவிற்கு ஆத்து மக்களை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பிசாசுகள் எழுமட்டும் நான் சொல்றேன், எத்தனை மனிதர்கள் எழுமட்டும், எத்தனை குரூப் எழுமட்டும், ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்த பண்ணுகிறவர்களாக பின்னாடி மாத்திரமல்ல, என் வலது பக்கத்துல நேரா இருக்கிறாரு, இடது பக்கத்துல இருக்கிறாரு, என் சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறாரு. சத்துரு எவ்வளவா எழுந்தினாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒதுக்க முடியாது. விசாசி எவ்வளவா ஊழியத்தை கட்டுக்க எழுந்தினாலும் தேசத்துல செய்யப்படுகிற ஊழியர்களை சாத்தானால் கெடுக்க முடியாது, விசாசினால் கெடுக்க முடியாது. திருச்சபை வளர்ச்சியை எந்த மனிதனாலும் எந்த சத்துருவி கிரியனாலும் அடைக்கி பாட முடியாது. கர்த்தர் உருவாக்கின ஊழியம், கர்த்தர் உருவாக்கின ஊழியம் தேசத்தில், கர்த்தர் கட்டியிருக்கிற சபை பாதாள வாசல வந்தால் மேற்கொள்ள முடியாது. பாதாள வாசலே ஓபன் ஆகட்டும், கோடி கோடி ஆவி எழுந்து வரட்டும், நசுக்க முடியாது. அதை தொட்டா அவன் கேட்டான், அல்லேலூயா. சபையை தொடரவும் கேட்டாங்க. இதுதான் சரித்திரம், இதுதான் வேதம். நம்ம பயந்துடக்கூடாது, நம்ம உற்சாகத்தை இழந்துட கூடாது. அல்லேலூயா, உற்சாகத்தை இழந்துட கூடாது. தொடர்ந்து நாம முன்னேறுவோம். ஏன்னா யெகோவா நீசி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்திய தேசத்தை சுதந்திரிக்க தொடர்ந்து முன்னேறுவோம். ஆத்துமாக்களை சுதந்திரிக்க தொடர்ந்து முன்னேறுவோம். யெகோவா நீசி முன்னாடி போய்கொண்டு இருக்கிறார். யெகோவா நீசி நம்ம முன்பதாய் போய்கொண்டு இருக்கிறார். பின்னாடி வர பின்னாடி அவர் இருக்கிறார் பாதுகாக்க. பார்வன் சபை வந்தா பின்னாடி தொட்டிட்டு, அல்லேலூயா. பார்வனுடைய முழு ஜனங்களும் வந்தார்கள். அவசியம் இல்ல, கர்த்தர் நம்ம நடத்துவாரு. பார்த்த அங்க என்ன ஒரு முக்கியமான காரியம் சொன்னா, இந்த யுத்தத்துல இந்த மனுஷிக ஆவி இந்த சாத்தானுடைய கிரிகளை ஜெயிக்கணும்னு சொன்னா, அங்க நடக்கிற ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு சபைகள் சபையானது செய்ய வேண்டும், ஊழியர்களாக நாமும் செய்ய வேண்டும். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனை படி, மோசே யோசுவாவை ஃபீல்டு காமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண யோசுவா போயிருக்காரு, மோசே கூட ஊர் ஆரணி என்ன பண்றாங்க, ஜபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்தப்படுறது என்ன, இவங்க தரப்புல நின்றுட்டு இருக்க ஆண்டு சோகத்துல முன்னாடி ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. இந்த காரியம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது, வேற எதுவுமே கிடையாது. முன்னாடி ஊழியத்துல ஃபீல்டுல ஒரு கூட்டம் இருக்கணும், அதே நேரத்தில் இந்த இடத்துல அந்த கூட்டத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை எழுப்பப்படுகின்ற சபையில, சபை அப்படிப்பட்டதான ரெண்டு கூட்டத்தை நாம் உருவாக்குற ஒன்று, ஊழியத்துக்காக யுத்த களத்தில் புறப்பட்டு போகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்காக புறப்புல நிற்கிற ஒரு கூட்டம். நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன், நீங்க பணியெல்லாம் நின்னீங்கன்னா சோதிருப்பீங்க, நீங்க பணியெல்லாம் புறப்புல நிற்பீங்கன்னு சொன்னா சீக்கிரத்துல உங்கள் கைகள் பலன் ஏற்கப்படும், உங்கள் கால்கள் தளர்ந்து போய்விடும், உங்க பலத்தை நீங்க இழந்து போய்விடுங்க. அதுதான் என்ன, மோசே கை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தது, கை உயர்த்தி இருக்க முடியல, வலி எடுத்துக்கொண்டு
இவர் கை கீழே போகும் பொழுது சத்துரு மேற்கொள்ளுகிறார், கை உயர்த்தப்படும் பொழுது தேவ படை மேற்கொள்ளுகிறது. அப்ப என்ன அதை கற்றுக்கொடுக்கிறார், உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் தேவை. ஊழியக்காரராகி நமக்கு தாங்கிற சப்போர்ட் பண்ற எதுல பணத்தெல்லாம் கத்தல் கொடுத்துருவாரு அதை சொல்லல, நீங்க பிரேயர்ல சப்போர்ட் பண்ற ஆட்கள் நமக்கு தேவைங்க. நீங்க நிறைய ஊழியக்காரங்க பிரேயர் சப்போர்ட் நம்ம ஏற்படுத்துறது கிடையாது சபையில. நம்ம பார்த்து போறோம், நாத்திகம் ஒரு நாள் வரோம், நடத்திடுறோம். அந்த ஜனங்கள் நீ ஏற்படுத்தும் சபையில் அந்த ஜிபிக்கிற கூட்டம் எப்பொழுதும் ஏறெடுத்துக் கொண்டிருக்க ஒரு கூட்டத்தை நீங்க ரைஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த கூட்டத்தை எழுப்பிட்டீங்கன்னா உங்க கை சோர்ந்து போகவே போகாது. நீங்க சீக்கிரத்துல பலன் எழுந்து போக மாட்டீங்க. நீங்க தொடர்ச்சியா பிறப்பில் நிற்பதற்கு அந்த கூட்டம் சப்போர்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த கூட்டம் சப்போர்ட் பண்ணும் அந்த ரகசியம். அப்படி இந்த ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த எழுப்புதல் வாக்கு தத்துவங்கள் நம்ம இந்திய தேசத்துல சொல்லப்பட்ட காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நாள் காரியம் தான். ஒண்ணு, நம்ம அவர் வழியில நம்ம ஊழியத்தை செய்வோம். அல்லேலூயா. ரெண்டாவது, கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். அல்லேலூயா. ஆனாலும் நிச்சயமா அது நிறைவேறும். டைம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிக்க வேண்டாம். மூன்றாவது பாருங்க, நம்ம அந்த வழியா போகும்போது குறைவுகள் வரும், பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் வனாந்திர வழியாக கர்த்தர் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் யோசிப்பார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நமக்கு விரோதமா எழுந்தது மனிதர்களாக இருக்கட்டும், பொல்லாத ஆவிகளாக இருக்கட்டும், கர்த்த நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ஆமே நம்ம எல்லாம் அப்படி எழுந்து நின்று புரிஞ்சுதான் நம்ம செடிக்கலாம். தேங்க்யூ. ஹாலேலூயா.